அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு விசைனா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி கருவாடு குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் 70 ml 70 ml நல்லெண்ணெய் ஆட் செய்கிறேன். சீ ஃபுட்டை மண் பாத்திரத்தில் சமைச்சாலே அது ஒரு தனி மணம், ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் நான் எடுத்திருக்கேன். மண் பாத்திரம் இல்லாதவங்க சாதா பாத்திரத்துலேயும் சமைச்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் ஆனியன் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கிறலாம். இப்போது இது கொஞ்சம் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அடுத்தது ஒரு 7-8 பல்லு கார்லிக் தொளி எடுத்து அதை தட்டி வச்சுருக்கேங்க. 1-2 அதை ஆட் செய்கிறேன் தாளிப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் பொடி என்ன இருக்கோ அதை தாளிப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கிரேவிக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் மசாலா ஆட் செய்கிறேன்னா 2 டீஸ்பூன் தாளிப்பில் ஆட் பண்ணிக்கிருவேன். அது முறியிடக்கூடாது. ஒரு 1 மினிட் அதை அந்த நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதுக்கு பிறகு ஆனியன், ஒரு 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வல்லாரி, பெரிய வல்லாரி தான் சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தக்காளி ஒரு 2-3 தக்காளி சாப் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணுறேங்க. ஆனால் கருவாடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நான் வந்து பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் செய்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக விட்டுக்கிறேன். எண்ணெயிலேயே தான் வேக விடுறேன். நான் எதுவும் தண்ணியெலாம் ஆட் செய்யலைங்க. எண்ணெயிலே வெந்து எல்லாம் மசிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை 1-2 அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. மாங்காவும் எடுத்திருக்கேங்க. அதையும் நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் சாப் பண்ணிக்கிறேன், இல்லை கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் தாங்க வஞ்சிர மீனில் கருவாடு போட்டிருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன். அந்த கருவாடு வந்து இந்த காய்கறிலாம் வேகணுன்னெலாம் தேவையில்லை. நம்ம அந்த அதோடையே காய்கறியோடையே கருவாடையும் ஆட் பண்ணிட்டால் தான் நல்லா மணக்கும். ரால் ஆட் செய்கிறேன். அது ஒரு 1/4 கிலோ ரால் எடுத்துருந்தேன். அதையும் அதில் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ மீதமுள்ள இந்த குழம்பு மிளகாய் பொடியையும் ஆட் செய்கிறேன். உங்களுக்கு இன்னும் ரெட்டிஷாக நல்ல நிறம் வேணும்டா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய இந்த மிளகாத்தூளே நல்லா ரெட்டிஷாக தான் இருக்கும். ஸோ நான் காஷ்மீரி சில்லி எதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை. இப்போ இதை எண்ணெயில் நல்லா வேக விட்டுருக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 90% குக் ஆகி வந்த உடனேயும் நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, அண்டா காய்கறியெலாம் வேகாதுங்க. ஸோ அது வெந்து வரும்போது தான், நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஆட் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறலாம். இனி இதை நல்லா நான் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கிடுவேன். கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி சீ ஃபுட்டுக்கெலாம் கறி லீவ்ஸ் அதிகமாக ஆட் பண்ணால் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ நல்லா தீயை கூட்டி வச்சு அந்த தேங்காய் பாலுடைய பச்சைத்தன்மை ஸ்மெல் போயிடணும். நல்லா அது போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வெந்துருச்சு. இனி நான் என்ன பண்ணுறேன்,
பாருங்கள் அந்த திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நீங்கள் வத்த விட்டுக்கிறலாம். எனக்கு இதுவே ஓகேயாக பட்டுடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை லிட்டை போட்டு மூடிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே சாப்பிட தோணுது இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.